தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உதவியாளர் பன்னீர் பெருமாள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ஒன்றிய அரசு கிட்ட வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு, 1,00,000 கோடி ரூபாய் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இது குறித்து உங்களுடைய பார்வை? இல்லை, இந்த அரசாங்கம் அமையிறப்பவே சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாராலையுமே சொல்லப்பட்டுச்சு. அதில் முக்கியமாக சந்திரபாபு நாயுடு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து இந்த ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறத நீண்ட காலமாக பேசிகிட்டு இருக்கிறார். அவர் மோடி முதல் முதல்ல ஆட்சிக்கு வந்த பொழுதே ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு அவர் வந்து பார்லிமெண்ட்டில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தெல்லாம் முன்மொழிஞ்சவர். அதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அப்படியா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி அவரே ஆட்சிக்கு வந்துட்டார். இன்றைக்கி வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்கிறார். அப்போது கடந்த 10 வருஷமாக ஆந்திராவில் இவர் வந்து பேசிக்கிட்டு இருந்தது ஆந்திராவுக்கான சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறது. அது வந்து இன்றைக்கி இவர் ஒன்றியத்துலேயும் இவங்க ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்காங்க, மாநிலத்திலையும் ஆளுங்கட்சியாக இருக்காங்க. இப்படியான காலகட்டத்தில் அவர் அதை கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்னா அவருக்கு மக்கள்கிட்ட ஒரு பெரிய கெட்டப்பேர் வரும். ஆனால் 1,00,000 கோடி அவங்களால் வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிறதும் இங்கே ஒரு கேள்வியாக வருது. ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு அது முக்கியமான தேவை. இப்போ மாநிலம் உருவாகிற போது அவருக்கு அமராவதியை வந்து தலைநகராக கட்டமைக்கணும் அப்படிங்கிறதுல சந்திரபாபு நாயுடுக்கு அவர் போன முறை முதலமைச்சராக இருந்தப்போ அவருக்கு அந்த விருப்பம் இருந்துச்சு, அதுக்கான முயற்சிகள்லாம் எடுத்தார். ஒய்எஸ்ஆர் ஜெகன் வந்து முதலமைச்சராக வர்றப்ப தான் அந்த திட்டங்கள்லாம் கைவிடப்படுது. இப்போ மீண்டும் அவர் முதலமைச்சராக வந்திருக்கிறதுனால அவர் வந்து கட்டமைக்கணும். அவர் கட்டமைக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஆந்திர மாநிலம் உருவாகிருச்சு. ஒரு மாநிலம் உருவாகின பிறகு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாமே அவங்களுக்கு தெலுங்கானா கூட போயிருச்சு. அப்போ ஒரு புது மாநிலத்தில் எல்லாமே புதுசாக கட்டமைக்க வேண்டிய தேவை அந்த மாநிலத்துக்கு இருக்குது. அதை ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் சந்திரபாபு நாயுடு இருக்கார். அப்போ அவர் இந்த டிமாண்டை வைக்க தான் செய்வார். இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, சந்திரபாபு நாயுடுக்கு போட்டியாக இந்த இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இவரே மாதிரி ஒரு வலுவான தலைவராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார், அவருடைய ஐக்கிய ஜனதாதளம் அவங்களுடைய கட்சியுடைய பொதுக்குழு செயற்குழு கூடுறப்ப பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த சிறப்பு அந்தஸ்து, சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்கிறதுல அது வெறும் வார்த்தை கிடையாது. இதில் வந்து பெரிய அளவில் நிதி இருக்குது. 1,00,000 கோடி, 60,000 கோடி, இப்படி பெரிய அளவில் நிதி இருக்குது. அப்போ இந்த ரெண்டு மாநிலங்களுக்கும் அவ்வளோ பெரிய தொகைகளை வந்து ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கி கொடுக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வியும் இங்கே வருது. ஆக இந்த மோடி அரசாங்கத்துக்கு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள், இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள், இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி அது தங்கள்கிட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் அதை நிறைவேற்றுறதுக்கு அவங்க வந்து பண்ண வேண்டிய முக்கியமான இந்த கோரிக்கைகள் இதெல்லாம் இருக்குது. ஆக இந்த கூட்டணி கட்சிகளால் ஏற்படக்கூடிய தலைவலியில் இந்த ரெண்டு மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ வந்து இப்போ சிறப்பு அந்தஸ்தை கேட்குறது ஒரு பக்கம் இருக்குது, இப்போ இந்த கோரிக்கை இது ரெண்டுத்தையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது? இல்லை, இப்போ சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறதே கேட்குறது சிறப்பு நிதி தான். இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி கொடுக்குறாங்க, அவங்க வந்து ஜிஎஸ்டியோட வரிப்பகிர்வுலேருந்து கொடுக்குறாங்க, அது கிடைக்கல அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு டிமாண்டாக இருக்குது. இப்போ மெட்ரோ ரயில் திட்டம் இருக்குது, 12,000 கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம், கொடுக்கல அப்படிங்கிற டிமாண்ட் இருக்குது. அப்போது அது இல்லாமல் அந்த சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் இந்த வழியாலாம் எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க கொடுக்குறது தாண்டி கூடுதலாக இந்த ரெண்டு மாநிலங்களும் 1,00,000 கோடி கேட்குறாங்க. புரியுது. அப்போ அந்த இடம் அப்படிங்கிறது சிறப்பு அந்தஸ்து அப்படிங்கிறதே நிதி தான். இந்த நிதியை வச்சு தான் அவங்க இந்த கட்டமைப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் வந்து தேவை இருக்குது, அவங்க கேட்குறாங்க. ஆனால் நிதிஷ்குமார் வந்து அது மாநிலம் ஒன்றும் புதுசாக உருவாகின மாநிலம் கிடையாது, அங்கேருந்து தான் ஜார்க்கண்ட் பிரிஞ்சு போய் அதுவும் ரொம்ப நாள் ஆகுது. இவர் ரொம்ப நாளாக முதலமைச்சராக இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் ஏன் கேட்குறாரு அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அது ஏன் கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்கு. இந்த அவர் வந்து என்டிஏவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா கூட்டணியில் இருந்தப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒன்று நடத்தி 65% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. இன்றைக்கி ஹைகோர்ட் வந்து அதை வந்து ரத்து பண்ணியிருக்கு. இது முறையான ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லைன்னு வேற சொல்லியிருக்கு. அப்போ இது வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக மாறுது. இந்த தேர்தலில் அவங்க பண்ணின கால்குலேஷன்லேயே முக்கியமானது அங்கே இருக்கக்கூடிய, இப்போ நம்ம ஊரில் எம்பிசி இருக்கிற மாதிரி அங்கே ஒரு இபிசி இருக்காங்க, அவங்கள மையமாக வச்சு சில வேலைகள் பார்த்தாங்க. அதில் கருப்புருக்கி தாக்கூருக்கு வந்து அவார்டு கொடுத்தது, அப்புறம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ராஷ்டிரிய ஜனதா தளத்துடைய அழுத்தத்தால் நிகழ்ந்திருந்தாலும் அதை நிதிஷ் அறுவடை பண்ணார்.
இன்றைக்கி வந்து அது கேள்விக்குள்ளாகிருக்கு. அது கேள்விக்குள்ளாக்கி நீதிமன்றம் ரத்து பண்ணியிருக்கு. இப்போ ராஷ்டிரிய ஜனதாதளத்திலேருந்து அதோடைய முக்கியமான தலைவர் ராஜ்யசபா எம்பி மனோஜ் யாதவ் அவர் பேசுகிறப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த வழக்கை தொடுத்தவங்க யார், அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யார், அதை வந்து பார்க்கணும். இதில் வந்து அரசியல் கேம் ஆடுறாங்க. இந்த வழக்கை தொடுத்ததுக்கு பின்னாடி கண்டிப்பாக பாஜக இவங்க ஆதரவாளர்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. அப்போது பீகாரில் நிதிஷ்குமார் இந்த தேர்தலில் பண்ணின ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியாக வச்சு அந்த இடஒதுக்கீடு ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற அந்த இடம் அப்படிங்கிறது அங்கே கேள்விக்குள்ளாயிருக்கு. அப்போ அந்த இவர் தான் கொடுத்தாரு அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில், ரெண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நான் இந்தியா முழுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வைப்பேன் அப்படின்னு அவர் சொன்ன அந்த அடிப்படையில் இருந்தாலும் தான் சில வாக்குகள் அவருக்கு விழுது. இன்றைக்கி அது கேள்விக்குள்ளாகக்கூடிய இடத்துல மக்கள்கிட்ட அவர் அந்நியப்படுறாரு, அம்பலப்படுறாரு கூட வச்சுக்கலாம். அந்த இடத்தை திசை திருப்புறதுக்காக அவர் சிறப்பு அந்தஸ்து 1,00,000 கோடி அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து சந்திரபாபு நாயுடுக்கும் தலைவலியாக மாறுது. இப்போ இவங்க ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் இருந்தால் அது மோடிக்கு தலைவலி. அப்போ இது என்னவா முடிய போகுது அப்படிங்கிறது அதில் தான் தெரியும். இப்போ இங்கே சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்கும்படக்கூடிய 1,00,000 கோடி ரூபாய்ங்கிறது வந்து ஒரு தலைநகரை அமைக்கிறதுக்கான விஷயம். இப்போ அது வந்து போதுமா போதாதாங்கிறது அடுத்த கேள்வியாக இருந்தாலும், இப்போ இந்த அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைங்கிறது வந்து நியாயமாக தானே இருக்குது. ஆமாம், ஒரு புது மாநிலம் உருவாகிருக்கு, அந்த புது மாநிலத்துக்கு புதிய கட்டமைப்புகள் உருவாக்கணும். ஆனால் இது வந்து இந்த கடந்த 10 வருஷத்துலேயுமே அது உருவாக்கலை. அது சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக இருந்தார், ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி முதலமைச்சராக இருந்தார், இவங்க ரெண்டு பேரும் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு முயற்சி பண்ணார், இவர் அதை கைவிட்டார், ஏதோ ஒரு வகையில் அது நிகழ்ந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இது உருவாகி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ இந்த 10 ஆண்டுகளில் பல கட்டமைப்புகளை இவங்களும் உருவாக்கியிருக்கலாம், அந்த சிக்கல் இருக்குது. இந்த 10 ஆண்டுகளில் இப்போ ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய கட்சி, அதோடைய ராஜ்யசபா எம்பிக்கள் கடந்த மோடி அரசாங்கத்தை எல்லா வகையிலையும் பாராளுமன்றத்தில் ஆதரித்தாங்க. அவங்க ஒன்றும் எதிர்க்கட்சி கிடையாது. இப்போ இந்தியா கூட்டணி மாதிரியோ டிஎம்கே மாதிரியோ அப்படிலாம் அவங்க நடந்துக்கல. எல்லா இடங்கள்லையும் அவங்க ஆதரித்தாங்க. அப்படி ஆதரித்த காலகட்டத்திலையும் அவங்க அதை வாங்கலை. இன்றைக்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இன்னொரு கூட்டணி கட்சியும் கேட்குது. அது வந்து அவங்களுக்கு சிக்கலாக மாறுது. இப்போ இந்த இடங்களில் தான் சந்திரபாபு நாயுடு வேறு சில பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அவர் நேற்று பேசுகிறப்ப வந்து ஆந்திராவில் காங்கிரஸ் ஆட்சி நல்லா நடக்குது, தெலுங்கானாவில் வந்து நல்லா நடக்குது, ரேவந்த் ரெட்டி வந்து அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடத்துகிறாரு, நாங்கள் அங்கே என்டிஏ கூட்டணி ஆட்சி நடத்துகிறோம், ரெண்டுமே வந்து ஆந்திரா தெலுங்கு மக்களுக்கடைய முன்னேற்றத்துக்காக நடக்குது, நம்ம வேறு வேறு கட்சியாக வேறு வேறு சித்தாந்தமாக இருந்தாலும் ரெண்டு மாநிலங்களையும் வளர்த்தெடுக்கிறதுல நாம் வந்து ஒத்துமையாக இருப்போம், எனக்கு ஆந்திரா ஒரு கண்ணு, தெலுங்கானா இன்னொரு கண்ணு அப்படின்னு பேசுகிறார். அப்போ இன்றைக்கி வந்து என்டிஏ கூட்டணி ஆச்சுன்னு அவர் சொல்கிறார், அவர் ஒன்று என்னுடைய ஆச்சுன்னு சொல்லலை, பாஜக கூட்டணியில் இருக்குது, இவரும் ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சரவையில் இருக்கிறாரு, ஆனால் பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர் அந்த காங்கிரஸ் ஆட்சி அதை அவர் வந்து பாராட்டுறாரு, காங்கிரஸோடு ஒரு சுமூகமான உறவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோனில் சில மேடைகளில் பேசுகிறாரு. இப்போ இது இன்னும் அடுத்த தலைவலியாக மோடிக்கு மாறப்போகுது. இப்போ என்ன பிரச்சனைனா, ரெண்டு பேருக்கும் 1,00,000 கோடி கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஒருத்தருக்கு கொடுத்து இன்னொருத்தர் அதிருப்தியாளராக மாற்ற போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் போக போக தான் தெரியும். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா அவங்க? இல்லை, ரெண்டு பேருக்குமே கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது. பீகாரில் நிதிஷ்குமார் ரொம்ப நாளாக சிஎம்மாக இருக்கிறாரு. அவர் ஏற்கனவே இதே பாஜக கூட்டணியில் அவர் வந்து ஆட்சியிலையும் கூட்டணியிலும் இருந்திருக்கிறாரு. அவங்க ஆட்கள் அமைச்சர்களாகவும் ஒன்றிய அரசில் இருந்திருக்காங்க. இதெல்லாம் நடந்த காலகட்டத்தில் அவர் கேட்கலை. இன்றைக்கி அவர் திசை திருப்பதுக்காக கேட்குறாரு. ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அது உருவாகி 10 வருஷம் ஆயிடுச்சு. 10 வருஷம் இவங்க ரெண்டு பேரும் மோடியோட நல்ல உறவில் தான், அது யாராக இருந்தாலும் ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகனாக இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடாக இருந்தாலும், இப்போ 14 அந்த காலகட்டத்தில் கூட சந்திரபாபு நாயுடு ஒரு முரண்பாடை அதை டிமாண்டாக வச்சார், ஒரு வகையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார், ஏதோ ஒரு வகையில் ஒரு முட்டி மோதி பார்த்தார், ஆனால் அது கொடுக்கப்படலை. இந்த வகையில் வந்து அது நியாயமானதா அப்படின்னா, மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மாநிலங்களுமே தங்களுடைய உரிமைகளை கேட்கும். அதுவும் குறிப்பாக ஆந்திரா சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் அவர் ஹைதராபாத் ஹைடெக் சிட்டியாக கட்டமைச்சார் இப்படிலாம் பேசப்பட்டாங்க, இன்றைக்கி அந்த சிட்டியே அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறப்ப அவர் வந்து இதை கேட்க தான் செய்வார். அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ சந்திரபாபு அவர்கள் ஆல்ரெடி இப்போ ஹைதராபாத்தை வந்து ஒரு நல்ல ரொம்பவே ஹைடெக்காக வந்து கட்டமைச்சிருக்கிறாருங்கிறத பார்க்குறோம். இப்போ வந்து அவர் இப்போ புதுசாக ஒரு தலைநகரை உருவாக்குறது வந்து அவருக்கு ஒரு பெரிய சிக்கலாக இருக்காது. இருந்துமே கூட இப்போ சந்திரபாபு அவர்களுக்கு வந்து கேட்கக்கூடியது இந்த நிதி அப்படிங்கிறது வந்து ஏற்றக்கூடியதாக இருந்தாலுமே, இப்போ நிதிஷ் வந்து அவர் அழுத்தம் தராரு அப்படின்னு, எங்களுக்கும் தரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாருன்னா, இப்போ ஒன்றிய அரசால் இப்போ இது வரைக்கும் வந்து ஆதரவு இருந்து பண்ணலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நீங்களே கூட சொல்கிறீங்க. இவ்வளோ நாள் அவங்க கேட்டுக்கலாம், 10 வருஷமாக விட்டுட்டாங்க, ஆனால் இப்போ தானே சான்ஸ் இப்போ இவருக்கு வந்திருக்குங்கிறத பார்க்க முடியுதா? இப்போ இவர் கேட்குறது சரி, 10 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஓகே இவங்க கொடுக்கலை, ஆனால் இந்த முறை சந்திரபாபு நாயுடுக்கு நெருக்கடி. ஒன்றியத்திலே ஒரு ஆளுங்கட்சி
மாநிலத்திலே அவர் ஆளுங்கட்சி வாக்குறுதி கொடுத்து மக்கள்கிட்ட வாக்கு வாங்கியிருக்காரு. உங்கள் கூட்டணி ஆட்சி இருந்தப்போ நீங்கள் ஏன் வாங்கலை அப்படிங்கிறது அடுத்தடுத்த தேர்தல்களில் பிரச்சாரமாக மாறும். அந்த இடத்துல தான் இப்போ சந்திரபாபு நாயுடைய ஒரு முக்கியமான டிமாண்டாகவும் அரசியல் எதிர்காலமுமே இந்த சிறப்பு அந்தஸ்து 100,00,000 கோடியில் தான் இருக்குது. இதை மோடி கொடுக்க போகிறாரா இல்லை கொடுக்காம சந்திரபாபு நாயுடுவை ஏற்கனவே கூட்டணியில் இருந்தவங்களெல்லாம் என்ன பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கிறது தாண்டி இதுக்கு முன்னாடியே வந்து அவங்க கேபினெட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அதிருப்தியில் இருக்கிறாங்கிறது தான் நமக்கு வந்து பார்க்க முடியுது. இப்போ இதுவும் கொடுக்கல அப்படின்னா ரெண்டு பேர் சைடில் இருந்தும் மோடி பாஜக அரசுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் வந்து இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு நான் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சிக்காக அப்படின்னு பார்க்கலாம். இல்லை இப்போ இவங்க வந்து இவங்க மாநிலத்தை ஜெயிச்சிருக்கோம், திருப்பி வேறு நம்ம முதல்வராக வேற வந்திருக்கோம், அப்போ இதெல்லாம் பண்ணாதானே நாட்டு மக்கள் நம்மளை வந்து ஏற்றுப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு இவங்களுக்கும் ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா? இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் மக்களுக்காகன்னு. அதான் அந்த அழுத்தம் சந்திரபாபு நாயுடுக்கு இருக்குது. ஏன்னா அவர் 10 வருஷம் டிமாண்ட் அவருக்கு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆளுங்கட்சியாக வந்தாச்சு. இந்த டிமாண்டை பூர்த்தி செய்து தொடர்ந்து அவருக்கு வந்து ஆந்திராவில் செல்வாக்கு உள்ளவராக அவரை பாஜக வச்சுக்க போதா, இல்லை இவருக்கான நிதி நெருக்கடி இதெல்லாம் கொடுத்து இவரை சிறப்பாக செயல்பட விடாமல் அவரை தோல்வியடைய வச்சு அதன் மூலமாக தங்களுடைய கட்சியை வளர்த்துக்க போகிறாங்களா அப்படிங்கிற இடம் வந்து இதில் முக்கியமான இடமா இருக்குது. நிதிஷை பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபியால் தான், பிஜேபி ராஷ்ட்ரிய ஜனதா தளம் இந்த ரெண்டுக்கு இடையில் அங்கங்கே மாறி மாறி தான் அவர் வந்து சிஎம்மாகவே இருக்கிறார். ஆர்ஜேடியை காமிச்சு பிஜேபிகிட்ட பதவி வாங்குவார், பிஜேபியை காமிச்சு ஆர்ஜேடிகிட்ட பதவி வாங்குவார். அங்கே வந்து இப்போ பாலிடிக்ஸ் ரெண்டு கட்சிக்கு தான், ஒன்று ஆர்ஜேடி பிஜேபி. முத முதல்லாக வந்து ஆர்ஜேடி இது ஜனதா தளமாக இவர் வந்து லாலு பிரசாத் யாதவ் சிஎம் ஆகிறப்பவே பிஜேபி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அது கடைசி வரைக்கும் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியாகவே தான் இருந்துகிட்டு இருக்கு. இடையில நிதிஷ் வந்து பிஜேபியோட அதாவது ஆர்ஜேடியை எதிர்கொள்வதற்காக ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை எதிர்கொள்வதற்காக பிஜேபியால் ஊதி பெருக்கப்பட்ட தலைவர் தான் நிதிஷ். இப்போ கூட அவர் சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி வந்து அங்கே ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தான். அதை தாண்டி அது ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிஜேபி இவரை வச்சுருக்கு. அந்த வகையில் நிதிஷ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பிஜேபியோட முட்ட மாட்டார். அவர் அந்த 2014 நரேந்திர மோடியோட ஒரு ஈகோ, என்னை விட ஜூனியர் வந்து பிஎம் ஆகிறப்ப நான் ஆதரிக்கிறதா அப்படிங்கிற இடத்துலருந்து அவர் கூட்டணி விட்டு வெளியே வந்தார். அவருடைய கட்சியை உடச்சி அவர் சிஎம்மாக வச்சவரையே தனியாக கட்சி ஆரம்பித்து பிஜேபி கூட்டு போயிடுச்சு. இன்றைக்கி அவரும் நிதிஷுடைய அமைச்சரவையில், இந்த நரேந்திர மோடி அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவரும் நிதிஷ் ஆட்சியை ஆதரிக்கிறாரு. ஆக தன்னுடைய சொந்த கட்சியை உடைச்சவங்களுடைய கூட கூட்டணி வச்சு அவர் ஆட்சி வச்சுக்குவார். அவ்வளவு பட்ட ஆளவர். அந்த வகையில் பிஜேபிக்கு நிதிஷோட சமரசம் செய்து கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆர்ஜேடி இந்தியா கூட்டணியை எதிர்கொள்வதற்கு நிதிஷ் அவங்களுக்கு தேவை. நிதிஷ் இல்லை அப்படின்னா இந்தியா கூட்டணி தான் அங்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது அவர் அவங்களுக்கு தெரியும். அதனால் அவரை இவங்க வந்து ஓரளவு மேனேஜ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் சந்திரபாபு நாயுடு வந்து அப்படி பண்ண முடியாது. இவங்களுக்கு அவருடைய ஆதரவு, சந்திரபாபு நாயுடுக்கு பிஜேபியுடைய ஆதரவு தேவையில்லை, பிஜேபிக்கு தான் சந்திரபாபு நாயுடு ஆதரவு தேவைப்படுது. அதனால் இவருக்கு கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாலும் ஆனால் அது பீகாரில் எதிரொலிக்கும். நாங்கள் கேட்டோம் எங்களுக்கு கொடுக்கல, அப்புறம் எதிர்கட்சிகள் பிரச்சாரம் பண்ணோம், ஆந்திராவுக்கு கொடுத்தாங்க, நிதிஷ் இங்கே வாங்கித்தர மறந்துட்டாருன்னு அது அங்கே நெருக்கடியாக மாறும். இந்த ரெண்டும் தாண்டி மூணாவதாக அடுத்து இப்போ தேர்தல் வரப்போகுது மகாராஷ்டிராவில், அவங்களும் சிறப்பு அந்தஸ்து கேட்கலாம். ஒவ்வொரு மாநிலங்களும் பிஜேபிக்கிட்ட சிறப்பு அந்தஸ்து, ஏன்னா நிதிஷ் கேட்குறப்ப அப்படி தான் தோணுது. யாரெல்லாம் வந்து பிஜேபி ஆதரிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஹை டிமாண்டை வந்து வைப்பாங்க அப்படின்னு தெரியுது. இந்த வகையில் இந்த ஆட்சி வந்து இப்படி ஒரு பயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்சியாக தான் இருக்கும் தான் பார்க்குறோம். ஆனால் வந்து இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னாடி இருந்தே ஆரம்ப காலத்தில் எப்போ தேர்தல் முடிவுகள் வெளியாயிச்சோ அப்போலேருந்தே வந்து கேபினெட் போய்க்கிறதுலேருந்தே எனக்கு வந்து சிறப்பு அந்தஸ்து வேணுன்றது தான் கேட்டுட்டு இருந்தார். இப்படி பார்க்கும்போது இப்போ நிதிஷ்கும் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்ணில் நெய் ஒரு கண்ணில் வெண்ணெய் அப்படி வைக்கும். அது வந்து பீகாரில் பிரச்சாரமாகவும் எடுக்கப்படும், கண்டிப்பாக எதிர்கட்சிகளால் எடுக்கப்படும். ஐக்கிய ஜனதா தளம் வந்து இதை டிமாண்டாக வைக்காமல் இருந்திருந்தா கூட அவங்க வந்து இதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரிசர்வேஷனில் அவங்க பண்ணின சொதப்பல்களை மறைக்கிறதுக்காக நிதிஷ் வந்து இதை முன்வைக்கிறாரு. அது வந்து இனி பிரச்சாரமாக மாற்றப்படும். இப்போ வந்து 65% இடஒதுக்கீடும் போச்சு, சிறப்பு அந்தஸ்தும் போச்சு. ஆக நிதிஷ் வந்து எந்த வகையிலும் பீகாருக்கு எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக மாறும். அப்படி மாறக்கூடிய இடத்துல வந்து அது ஏற்கனவே மக்கள் பெரிய அளவான நம்பிக்கையில்லா தலைவர் தான் நிதிஷ். இந்த கற்பூர்கி தாக்கூருக்கான அவார்டும் இந்த ரிசர்வேஷனும் தான் அவரை காப்பாற்றுச்சு. இந்த ரெண்டு முனைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது அவருடைய எதிர்கால, எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவர் கடைசியாக சிஎம்மாக இருக்கக்கூடிய பிரிட் அப்படின்னு நமக்கு தெளிவாகவே தெரியுது. சந்திரபாபு நாயுடு இவங்களோட முட்டி மோதி வாங்க போகிறாரா என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா அவர் காங்கிரஸோட ஒரு நல்லுறவை பேணுவதற்கான சமீட்சைகளை காட்டுறார், ரேவந்த் ரெட்டியை பாராட்டுறாரு, காங்கிரஸ் அரசும்
ஆந்திராவில் இருக்கக்கூடிய என்டிஏ அரசும் ஒன்றா ஒரே வகையில் இந்த நம்மளுடைய தெலுங்கு மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுவோம் அப்படின்னு வந்து வேற பேசுகிறாரு. இந்த இடம் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். இப்போ நீங்கள் முன்னாடியே சொல்லும் பொழுதே சொல்லியிருந்தீங்க, இப்போ நிதிஷ் அவர்கள் வந்து நிதிஷ்கும் பாஜகவுக்கும் ஒரு முரண் இருந்தாலுமே கூட அவங்க அகைன் ஒன்றை சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே வந்து பாஜக அந்த கூட்டணியில் தான் இருக்கிறாங்க, இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இப்போ அவங்களோட சப்போர்ட்னால தான் பிரதமராக மூன்றாவது முறையாக மோடி ஆயிருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். இப்படி இருக்கும்பொழுது பாஜகவினரால் வந்து இவங்க ரெண்டு பேரையும் சந்தர்ப்பவாதிகள்னு ஆல்ரெடி பாஜகவினரே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்களுக்கு கொடுக்கலனால ஒருத்தவங்க இந்த கூட்டணியை விட்டு வெளியே போகிறேன் இல்லை வந்து கலைக்கிறப்பின்னா ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சிக்கே ஆட்சி அமைஞ்ச முதல் நாள் இருந்தே இருக்குது, ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. அதனால தான் அவங்க வந்து ஆனாலும் நாங்கள் வந்து ஒரு வலுவாக இருக்கிறோம் கூட்டணியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க காட்டுறாங்க. ஒவ்வொரு நாளும் கடந்து வர டிமாண்டுகள் வருது, கோரிக்கைகள் வர வர தான் இது வந்து எவ்வளோ தாக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியும். ஆட்சி அமைக்கிறப்ப இல்லை நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம், சந்திரபாபு நாயுடு நிதிஷ் ஷிண்டே அஜித் பவார் எல்லாருமே பேசுனாங்க, ஆனால் அது பேசப்பட்டது. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற கோரிக்கைகள் இவங்ககிட்டருந்து வருது. இந்த கோரிக்கைகள் தான் அடுத்து ஒவ்வொருத்தரும் தங்களை அரசியலை நிலைநிறுத்திக்க பார்ப்பாங்க. நிதிஷை பொறுத்த வரைக்கும் பீகாரில் ரொம்ப நாளாக சவாரி செய்ய முடியாது, இனிமேல் பிஜேபியோடு சேர்ந்து சவாரி செஞ்சாலும் இந்த இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட பிறகு பாதிப்பை ஏற்படுத்தும்ங்கிறது அவருக்கும் தெரியும். சந்திரபாபு நாயுடை பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கார். இப்போ இந்த பிஜேபி அரசாங்கத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவங்கெல்லாம் வச்ச கோரிக்கைகள் இருக்கிற, இப்போ இஸ்லாமியர்களுடைய இடஒதுக்கீடு சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு, அதே மாதிரி தான் ஆந்திராவுடைய சிறப்பு அந்தஸ்து, அவர் இந்தியா முழுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு இடஒதுக்கீடு, அதே மாதிரி இந்த இப்போ பேசக்கூடிய சிறப்பு அந்தஸ்து, இப்போ இந்த டிமாண்டுகள் இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தங்களுடைய சொந்த அரசியலை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான தேவை இருக்குது. அந்த தங்களுடைய அரசியலை பலி கொடுத்து மோடியை ஆதரிக்க வேண்டிய தேவை வந்து இவங்களுக்கு கிடையாது. அப்போ தங்களை பாதுகாத்துக்கொள்ள தங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை பாதுகாத்துக்கொள்ள இவங்க பாஜகவுக்கு அச்சுறுத்தலாக தான் மாறுவாங்க. கோரிக்கைங்கிறதே வந்து ஒரு அச்சுறுத்தல் மாதிரி தான் பாஜக. சரி, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி.